நீ எங்க இருந்து வருகிறாய்? பூமண்டலத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூமண்டலத்திலிருந்தா? உங்கள் மண்டலத்தில் இருப்பதை விட இந்த மண்டலத்தில் இழுக்கும் சக்தி மிகவும் குறைவு. இதை போன்ற காலணிகளை அணியாவிட்டால் இப்படித்தான் தொல்லைப்பட வேண்டி வரும். பத்திரமா வைத்துக்கொள். இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே, இதில் என்ன எழுதியிருக்கிறது? இத்தனையும் எனக்கு மேல் மண்டலத்திலே கொடுக்கப்பட்டவை. நான் கீழ் மண்டலம் நோக்கி செல்கிறேன். நீயும் வருகிறாயா? வருகிறேன். என்ன விசேஷம்? பூமண்டலத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறார்களாம். அவள் கலையிலே அரசியா, ஆடல் அழகியா, பாடல் மோகினியா. அவளுடன் போட்டியிடப் போகிறேன். என்ன, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஏய், உன்னைத்தான். உட்கார், நான் போய் சாப்பாடு கொண்டு வருகிறேன். சாப்பிட்டு விட்டு புறப்படும். என் முயற்சி வீணாக நீங்க எல்லோரும் விரும்பியபடி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கத்துக்கொடுத்து இனிமே சொந்தக்காரர்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ரஜினி, உன்னை அனுப்பி வைக்கத்தான் என் தந்தை ஏற்பாடுகளை செய்கிறார். உண்மையாகவா? மன்னரின் கட்டளை. வாணி இப்போது போகக்கூடாது என்பதுதான். ஏன்? மேல் மண்டலத்தில் இருந்து ஒரு கோமாளி வருகிறான். உலக நடக்கும் கலைவிழாவில் நீ அவனை வெற்றி பெற வேண்டும். அதன் பின் போகலாம். அந்த வெற்றிக்காக என் வேதனையை சுமந்து கொண்டு இங்கே இருக்க முடியாது. இந்த அறைக்குள்ளேயே இருந்தால் வேதனையாகத்தான் இருக்கும். வா. எங்கே? வெளி உலகையும் பார்க்கலாம். எங்கள் மண்டல வீடுகள், வினோத வீடுகள், விஞ்ஞானசா. சாப்பிடு. இதையா சாப்பிடுவது? இதுல இரண்டு குண்டு இரும்பு சத்து இருக்கிறது, தெரியுமா? அப்படியா? இதுல இரண்டு குண்டு பத்து வித உலோக சத்துக்களால் செய்யப்பட்ட மாத்திரை. சாப்பிடு. பத்து வித உலோக சத்துக்கள். எப்படி? புறப்படு. மதுபார் எரிகுளம். உனக்கு இப்படிப்பட்ட பரிதாப முடிவா வரணும்? உன் துணையால என் வாணியை கண்டுபிடிக்கலாம். நான் என்னென்ன மனக்கோட்டை கட்டியிருந்தேன் வாணி. இனி உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்க்கவே முடியாது வாணி. ஏன் உன்னை பார்க்க முடியாது? நான் கோமாளியா நடிச்சா? நான் கோமாளியா நடிச்சா? நண்பா, என் வாழ்வுக்காக உன் சாவ பயன்படுத்துறதுக்காக நீ என்னை மன்னிச்சிரு. நீ என்னை மன்னிச்சு. நீ என்னை மன்னிக்கத்தான் வேணும் நண்பா. எனக்கு வேறு வழியே கிடையாது. நீதான் போட்டிக்காக வந்திருக்கும் மேல்மண்டல கோமாளியா? உன் வரவே தான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வா, முதலில் தலைவருக்கு வணக்கம் செலுத்தும்.
வணக்கம் தலைவா. மெச்சினேன் உன் அறிவை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? அங்கே உட்கார்ந்திருப்பவர் கூறி குறுகி உட்கார்ந்திருக்கிறார். எல்லோரும் உங்களையே பார்த்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருப்பவர்கள் பாருங்களேன். உன்னை ஒரு கோமாளி என்று கேள்விப்பட்டு இப்போது நீ பெரிய அறிவாளி என்பதை தெரிந்து கொண்டேன். இந்த சிறு சம்பவத்தால் ஒருவனின் திறமையை எப்படி தீர்மானிக்க முடியும்? நீ வந்ததன் நோக்கம் போட்டி எங்களுடனா? தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள் அல்லவா? அவளுடன் அதோ இருக்கிறாள். வணக்கம். இவள்தான் அந்த பெண் என்று எப்படி தெரியும்? அவள் முகத்தில் சோகத்தின் சாயல் இருக்கிறது. அது பூரோகவாசிகளுக்கு மட்டும்தானே சொந்தம். பூலோகத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? தேவையில்லை. எனக்கு மிகவும் விருப்பம் பாடுங்க. போட்டி அவளும் தானே, அவள் கேட்பதா இருந்தா நான் பாடுகிறேன். நான் கேட்க வேண்டியதில்லை. அப்ப போட்டிக்காக வேண்டாம். என்ன, நான் சில உண்மைகளையும் சொல்ல போகிறேன். கேட்கிறேன் தலைவா, என்னை மன்னிக்கவும். நான் சொல்ல போவதை கேட்டால் இங்கிருந்து நீ போகவே மாட்டாய். அவள் போகட்டும். கோமாளி, இந்தியாவை பற்றி பாடு. இந்தியாவை பற்றி தானே பாடுகின்ற? ஆமாம், உனக்கு இசை கற்றுக் கொடுக்கிறாளே அவள் கூட. இல்லை, அது வேறு விதம். நாம் பார்க்கலாமா? எதற்கு? ஒன்றுமில்லை, அந்த அறை எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு. பிறகு பார்க்கலாம். இப்போது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அவளை எப்போது அனுப்ப வேண்டும்? அனுப்புவதா? அதற்குத்தான் இத்தனை பாடு. அவளை எனக்கே உரியவளாக்க போகிறேன். தமிழகத்திலிருந்து ஒரு பெண் வந்திருக்கிறாள். அவள் எங்கே இருக்கிறாள்? வாணி என்று ஒரு பெண். தலைவா, என்ன இவன் எல்லோரிடமும் வாணி இருக்குமிடம் விசாரிக்கிறான்? நீ போகலாம். இருந்த இடத்திலேயே தண்டனை கொடுக்கக்கூடிய கருவிகள் எங்களிடம் நிறைய உண்டு. நான் என்ன குற்றம் செய்தேன்? வாணியின் இருப்பிடத்தை எதற்காக அறிய முயன்றான்? புகழ்பெற்ற கலைவாணியை ரசிகன் என்ற முறையில் சந்திக்க விரும்பினேன். நீ யார் அவளை பார்ப்பதற்கு? என் அனுமதி இல்லாமல் அவளை யாரும் பார்க்க கூடாது. தேவைப்படும் பொழுது உங்கள் அனுமதி பெற்றே சந்திக்கிறேன். எனக்கு தெரியாமல் நீ அவளை பார்த்தால் உனக்கு தெரியாமலே உன் உயிர் உன்னை விட்டு போய்விடும். நல்லது. இவனை கண்காணித்து வா. ஏன் நிறுத்திட்டேன்? ஒண்ணுமே ஓடல. என்ன ஓடல? தெரியாது. கொஞ்ச நாளாகவே நீ ஒரு மாதிரியா இருக்க, என்ன காரணம்? ஏன்னு எனக்கே தெரியல. கோமாளிய பார்த்து தெளிஞ்சு உண்ண முடியல, புரிங்க முடியல. காதல். காதல? அப்படி என்ன? வாணி,
சொல்லு வாணி, சொல்ல. ஒருவரையே மனதால் நினைத்து அவருக்காகவே வாழணுங்கிற எண்ணத்தில் சாகர ஒரு வியாதி. அந்த வியாதி உனக்கும் இருக்கா? ஐயோ, அப்ப என்ன நீயும் நானும் செத்து விடுவோமா? ஆமா, உனக்கு என்ன? உன் காதலர் தான் அருகிலேயே இருக்கிறார். இன்னைக்கு எனக்கு கேட்கலாம், இன்ப கதையெல்லாம் கேட்கலாம். அப்ப அவருக்கு பிடித்தமாக நீ தான் நடந்து கொடு. எப்படி எப்படி சொல்லிக் கொடு. இதெல்லாமா சொல்லிக் கொடுப்பாங்க? சொல்லிக் கொடு.